எனக்கு இது பிடிக்கலங்க. நான் முன்னேறது பிடிக்கலையா? நமக்கு எதுக்கு அடுத்தவங்க காசு? வீட்டுக்கு வர லட்சுமி வேணாம்னு சொல்லாதே, பின்னாடி வருத்தப்படுவ. சேலம் அரசு கோட்டை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ரசீது வழங்காமல் பணம் வசூலித்த ஆசிரியர்கள் மீது பெற்றோர் குற்றச்சாட்டு. விசாரணை நடத்திய முதன்மை கல்வி அலுவலர் வினாத்தாள் கட்டணம் மட்டும் வசூலிக்கும்படியும் அதற்கு ரசீது வழங்குமாறும் ஆசிரியர்களுக்கு உத்தரவு. தமிழகம் முழுவதும் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்த நிலையில் அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மதிப்பெண் மற்றும் மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேலம் கோட்டை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2 நாட்களாக மாணவிகளுக்கு மாற்றுச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள் ஆசிரியர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அப்போது அங்கு வந்திருந்த ஜாகிர் உசேன் என்பவர் தனது மகளுடன் மாற்றுச் சான்றிதழ் வாங்க வருகை தந்துள்ளார். அப்போது பெற்றோர் ஆசிரியர் கழகம் 11 மற்றும் 12 வகுப்புக்கான கணினி கட்டணம், வினாத்தாள் கட்டணம் என 515 ரூபாய் எந்தவித ரசீதும் வசூலிக்கப்படாமல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெற்றோர் கேட்டபோது இந்த கட்டணத்தை செலுத்தினால் மட்டும்தான் மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், புதிதாக மாணவர் சேர்க்கையில் சேரும் விண்ணப்ப கட்டணம் 20 ரூபாயும் கேட்கும் வீடியோ ஆதாரத்தை பெற்றோர் காண்பித்தார். மேலும் இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்மை கல்வி அலுவலகத்தில் இருந்து வந்த அலுவலர்கள் விசாரணை நடத்தினர். முறையாக ரசீது வழங்கி பணம் வசூலிக்கும்படி அலுவலர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் ரசீதுகள் வழங்கி கட்டணம் வசூலிக்கப்பட்டது. பின்னர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய முதன்மை கல்வி அலுவலர் முருகன் வினாத்தாள் கட்டணம் மட்டும் வசூல் செய்யும்படியும் மீதமுள்ள கட்டணங்களை வசூல் செய்ய வேண்டாம் என்றும் முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட பணம் அந்தந்த பெற்றோரிடம் வழங்கும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேட்டி ஜாகிர் உசேன், பெற்றோர். என்னோட பொண்ணு வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து சேலத்தில் +2 எழுதியிருக்கிறா. நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கா சார், 515 மதிப்பெண் நல்ல மதிப்பெண் பெற்றா. அவளை அடுத்தது காலேஜில் சேர்த்துறதுக்காக, அவரோட பள்ளி இந்த டிசி வாங்குறதுக்காகவும், அவரோட மார்க்ஷீட் வாங்குறதும் வந்தேன் சார். வந்து வந்து கேட்டேன் சார், இது மாதிரி கேட்கும்போது இது மாதிரி 515 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டிசியும் அந்த இதுவும் தருவேன்னு சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன் 515 ரூபா கட்டணம் தருவேன், நடத்துகிற நம்மளாம் ஏழை மக்கள் திடீர்னு 515 ரூபா கேட்குறோம், அந்த கொடுக்குற பணத்துக்கு ரசீது வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ரசீது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட்டில் எழுதி கொடுத்தாங்க. இந்த 515 ரூபாய்க்கு பதில் இதுதாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது பார்த்தீங்களா, ஸ்பீட் 50 ரூபாயும் வீட்டு ரசீது 200 ரூபாயும் இது 200 ரூபாயும் சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பருக்கு 65 ரூபான்னு சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன் இந்த பணத்துக்கு ரசீது வேணும்னு கேட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது ரசீது கொடுக்கலன்னு நான் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தேன். இந்த தாட்டியும் ரசீது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கேட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என் பொண்ணோட படித்த 20-25 பேருக்கு யாருக்குமே ரசீது போட்டு கொடுக்கல. அப்புறமேட்டு நான் சிஓ ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன். சிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ரசீது இல்லாத அவங்க வந்து போடுறது தப்பு, அதெல்லாம் இமீடியட்டாக நீங்கள் ரசீது கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு. சார் கட்ட முடியாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சலுகை வந்துருந்துறாங்க. அப்போது எத்தனை பேர் வந்து கட்ட முடியாத சலுகை இருக்குன்னு சொல்லி அவங்க எவ்வளோ பேர் கட்டுவாங்க தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த தலைமை ஆசிரியர் பேரில் வந்து நிறைய ஊழல் புகாரெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து ரசீது இல்லாத 1 ரூபா கூட வாங்கக்கூடாது, 1 ரூபா கூட வாங்கக்கூடாது. இப்போ பணம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து 515 ரூபா இந்த ரசீது வந்து கொடுத்துருக்குறாங்க சார். இந்த ரசீது நான் வந்து கேட்கறது, அரசு பள்ளியில் படிக்கிற மக்கள் வந்து இல்லாதவங்க தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 515 ரூபா அதுவும் கட்ட முடியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க, அன்றாட கூலி தொழிலில் பண்ணுறவங்க, நெசவு தொழில் பண்ணுறவங்க, சாலை துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏழை குழந்தைகள் படிக்கும்போது அந்த கொடுக்குற பணத்துக்கு ரசீது இல்லாத அது என்ன நியாயம் சார்? இது கேட்கும் போது தான் சார் இந்த பிரச்சனை நடந்தது. அது போக பார்த்தீங்கன்னா, புதுசாக யார் வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணாலும் அப்ளிகேஷனுக்காக 20 ரூபா வாங்குறாங்க சார், அதுக்கும் எந்த ரசீதும் இல்லை சார். அது நிறைய நீங்களே வந்து நிறைய பெற்றோர்கள் கேட்டால் அவங்களே டீட்டெயில் சொல்லிடுவாங்க சார். ஆமாம் சார், போன வருஷம் லாக்டவுன் ஓப்பன் பண்ணல, அதுக்கும் இந்த 11th சொல்லிட்டு 200 ரூபா கம்ப்யூட்டர் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என்னோட பேர் ஜாகிர் சார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.